அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. கவிஞராக கவிஞர் ஆகணும் அப்படின்னா சொல் திறமை இருக்கணும், அந்த மொழியை நல்லா அறிஞ்சிக்கக்கூடிய திறன் இருக்கணும், அதெல்லாம் விட ரசிக்கிற தன்மை இருக்கணும். ரசிக்கிறவங்களால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லவும் முடியும். அதை தான் நம்ம வந்து கவிதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கவிதைகள் கற்பனையோட அழகாக நாம் எழுதுறதுக்கு படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் 66வது பாடல். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்வல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பசுமையான தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மலையவே வில்லா வளைச்சு வச்சிட்ருக்கிறவர் உன்னுடைய கணவர். சிவபெருமான் வந்து ஒரு பெரிய மலையவே வில்லா வளைச்சு தன்னோட கையில் வச்சிருப்பாராம். அப்படிப்பட்டவர் உன்னுடைய கணவர், ஆனால் நான் வந்து அறிவே இல்லாதவன், எனக்கு வந்து ஒரு அறிவே இல்லாத நான் வந்து உன்னைய வணங்கிட்டு இருக்கிறேன், உன்னைய போற்றி நான் வந்து பாட்டெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன், ஆனால் அதில் ஏதாவது தப்பு இருக்குது, நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை நீ மன்னிச்சிரு, அதுக்காக நீ வந்து என்னைய வெறுத்துறாத, ஏன்னா நான் சொன்ன அந்த பாடல் அத்தனையுமே உன்னுடைய புகழ் தான், அதில் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் வந்து, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்க, அதில் தப்பு இருக்கவும் வாய்ப்பில்லை, ஏன்னா அது உன்னைய புகழ்ந்து பாடின பாடல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அம்பாள்கிட்ட சொல்கிறாரு. இந்த பாடலை நாம் மனப்பாடம் பண்ணும்போது நமக்கும் வந்து கவித்திறன் வாய்க்கும்.